குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பதட்டமும் படபடப்பும் இல்லாமல் செயல்படுவது எப்படி? இது ஏகப்பட்ட பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எங்கே போனீங்கனாலும் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா அது வேணும்னு இழுத்துக்கிறது இல்லை. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, நீ ஓடினீங்கனாவே அது தேடி வந்து உட்காந்துக்கோங்க உடம்புக்குள்ளே. நீ ஒன்றும் பண்ண வேணாம். அப்போது இந்த ஆங்ஸைட்டி, டென்ஷனு, டிப்ரெஷன், கவலை, இது எல்லாமே ஒருத்தனை சூழும்போது இதிலேருந்து எப்படி வர்றதுன்னு தெரியாமல் ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன்லேயே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவசரத்துக்குள்ளே கை விட்டு அண்டாக்குள்ளே கூட கை போகாது அப்படிம்பாங்க. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதிலிருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு ஒரு மனிதனுக்கு தெரியலையே. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தானே ஆகணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். இதுக்கு தேவை ஒரே ஒரு புரிதல் தான். இந்த சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா போதும். நீங்கள் இதை உண்மையை உணர்ந்து இதை நீ ஆமான்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் சொல்கிறேன்றக்கா நீ அக்செப்ட் பண்ண வேணாம். இதில் இருக்கிற உண்மையை உணர்ந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த அக்செப்டன்ஸ், அந்த சரண்டர் ஆகும்போது அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிடும். தயார்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த படபடப்பு, டென்ஷன், ஆங்ஸைட்டி எப்போ வரும் அப்படின்னா, அது கரெக்டாக நடந்துருமோ, ஒருவேளை நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, நம்ம சரியாக செஞ்சுருவோமோ, ஒருவேளை சரியாக செய்யலைன்னா என்ன பண்ணுறது, இது எங்கேயாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருமோ, கார் எடுக்கிறோம் கரெக்டாக போய் சேர்ந்துட்டோம்னா பரவாயில்ல, போய் சேரலைன்னா என்ன பண்ணுறது, ஆப்போசிட்டில் வரவன் நெகட்டிவாக வந்துட்டானா என்ன பண்ணுறது, இந்த என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்றது எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரை நோக்கி இருக்கும். இந்த பதட்டம், படபடப்பு, டென்ஷன், டிப்ரெஷன் இன்னொரு இடத்துல இருக்கும். நல்லா கவனிங்க. அன்னைக்கு அப்படி நடந்துருச்சுச்சா, அன்னைக்கு அப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம். ஒன்று, ஒருவேளை அன்னைக்கு நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் நடந்திருக்காது. ரெண்டு, அவங்க எப்படி அன்னைக்கு அப்படி பேசலாம். மூணு, என்னதான் இருந்திருந்தாலும் அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்காமே இருந்திருக்கலாம். நாலு, இதை நல்லா கவனிங்க, இதெல்லாம் இறந்த காலத்தில் இருக்கும். ஸோ உங்கள் படபடப்பு, டென்ஷன், கவலை இது எல்லாத்துக்கும் காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று இறந்த காலமாக இருக்கும், இல்லை எதிர்காலமாக இருக்கும். நிகழ்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் நிகழ்காலத்தில் எப்படி இருப்பீங்கன்னா, இந்த இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினச்சி நிகழ்காலத்தில் படபடப்பாக டென்ஷனாக பதட்டமாக இருக்கீங்க, இவ்வளோதாங்க விஷயம். அப்போ நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எப்போல்லாம் நிகழ்காலத்தில் இருக்கீங்களோ, உங்களோட 100% நிகழ்காலத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு படபடப்பு, ஆங்ஸைட்டி இருக்காது. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நினச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் அப்படி நினைக்கலாம், ஆனால் எப்பயுமே அப்படியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, ஃப்யூச்சரில் இப்படிலாம் பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணுறது, நினச்சா அதுக்கு உண்டான சொல்யூஷனை ஏற்படுத்தி வைப்பது மிகவும் சாலச்சிறந்தது, ப்ரீகாஷனாக இருப்பது சந்தோஷம். பாஸ்ட் டென்ஸில் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டேன், இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஃப்யூச்சரில் இது பிரச்சனையாக வந்ததுன்னா வரக்கூடாது, அப்போ நான் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது சாலச்சிறந்தது. நான் அதையும் வேண்டானே சொல்லலை. ஆனால் எதை வேண்டான்னு சொல்கிறேன்னா, எப்பயுமே பாஸ்ட் டென்ஸையும் ஃப்யூச்சர் டென்ஸையும் நினச்சிக்கிட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் எப்போ தான் வாழ போகிறீங்க, இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே கொண்டு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், படபடப்புக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல, உங்களை சொல்கிறேன். நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன், நான் இதை பண்ணேன், நான் இதை பேசினேன், நான் இதை செஞ்சேன், நான் இதை எடுத்துக்கிட்டேன், நான் இதை கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன், உங்கள் மனம் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. உங்களால் 5 நிமிஷம் எதையும் நினைக்காம உட்கார முடியாது. மனம் எதையாவது நினச்சிக்கிட்டே தான் இருக்கும். உங்களோட முடிவு உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. உங்கள் கை உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. உங்கள் இதயம் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. உங்கள் நாக்கு உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. உங்களோட உணர்வுகள் உங்களோட கண்ட்ரோலில் கிடையாது. உங்கள் கோபம் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. உங்களோட கல்லீரல் கண்ட்ரோலில் கிடையாது. சிறுநீர் பை உங்களோட கண்ட்ரோலில் கிடையாது. எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சக்தி உங்களெல்லாம் மேலேருந்து இயக்கிட்டு இருக்கு. அதனால நீங்கள் இங்கே இயக்கிட்டு இருக்கீங்க. இந்த உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாதுன்னு. அப்போ எனக்கு இங்கே என்னதான் வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். அது பெரிய டாபிக். அப்போ எனக்கு இங்கே என்னதான் வேலை அப்படின்னு கேட்குறது, அதை ஒரு வார்த்தையில் ஒரு வீடியோவில் நான் டக்குன்னு முடிச்சிட முடியாது. நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்போதையும் படபடப்பு, டென்ஷன், ஆங்ஸைட்டி வேணாம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எதுவும் என் கண்ட்ரோலில் கிடையாது, வேறு ஏதோ ஒன்று என்ன இயக்கிட்டுருக்கு அப்படின்ற புரிதலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாவே முதல்ல அந்த படபடப்பு குறைய ஆரம்பிக்கும். சரி, ஏதோ ஒன்று இயக்கிட்டுருக்கு, நான் இயங்கிட்டுருக்கேன் அப்படின்னு வரும். அப்புறம் டென்ஷன், தேவையற்ற டென்ஷன் கம்மியாகும். இப்போ உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபா லாஸ் ஆகணும்னு இருக்குது அப்படின்னா, லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். சரி, ஓகே, லாஸ் ஆகணும்னு இருக்குது, அதனால நான் லாஸ் ஆகிருக்கேன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் எப்படி லாஸ் ஆகலாம், சே எனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ பணம் போயிடுச்சுன்னா படபடப்பு, டென்ஷன், பதட்டம் வந்துடும். அப்போ என்னென்னா, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த பெயின்,
யூ வில் கெட் ஹர்ட் பட் இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த லெசன் யூ வில் பிகம் மெச்சூர். இதுக்குண்டான அர்த்தத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சகலமும் புரிஞ்சிடும். எப்பயுமே வலியவே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வலி ஜாஸ்தி தான் ஆகும். வலியிலேருந்து நான் என்ன பாடத்தை கற்றுக்கிட்டேன் அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போதும், வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவீங்க, மிக உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. இந்த பிரபஞ்சத்துலேயும் சரி, உள்ளளவுலேயும் சரி, இறை சட்டத்துலேயும் சரி, உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போகணுன்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான், யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த லெசன்ஸ். அந்த லெசன்ஸை விட்டுட்டு வழியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிம்மதி என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வெளியில் கிடையாது, நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது உள்ள மட்டும்தான். இந்த புரிதல் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் போதும், எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் அழகாக வந்துடும், அற்புதமாக வந்துடும். ஸோ நீங்கள் படபடப்பதற்கும் அந்த ஒரு பதட்டத்துக்கும் காரணம் என்னன்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அந்த எண்ணத்தை விட்டுருங்க. ஏதோ ஒன்று உங்களை இயக்கிகிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் இயங்கிட்டுருக்கீங்க. இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையை சாதகமாக எடுத்துக்கிட்டு சில கெட்டவர்கள் என்னப்போ கெட்டவர்கள்னால், இந்த சென்ஸ் இந்த சமுதாய சட்டம் சார்ந்து இருக்கிறவங்க, நான் பண்ணுற கொலைக்கெல்லாம் காரணம் இறைவன் தான், அது எழுதியிருக்கு அதனால் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் இருப்பதிலே மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. இங்கே நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது, ஆனால் நீங்கள் எது பண்ணிங்களோ அதுக்கு ஈக்குவலான எஃபெக்ட் இருக்குது, ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்குண்டான பெயினும் வலியும் நிச்சயம் உங்களை வந்து அடையும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ உங்களோட வேலை என்ன, நல்லா திங்க் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்னை இயக்குது, அதனால் நான் இயங்கிட்டு இருக்கேன். அப்போது அந்த சக்தி என்னுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளை பொறுத்து இந்த ஜென்மத்தில் என்னை இயக்கிட்டு இருக்கு. ஸோ நான் ரொம்ப தெளிவாக ரொம்ப காஷியஸாக, எஸ் ஹீ இஸ் டைரக்டிங் எவ்ரி திங், யார் அந்த சக்தி என்னை எல்லாமே இயக்கிட்டு இருக்கு. பட் பீயிங் அன் ஆர்டிஸ்ட் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆக்ட் வெல். இந்த புரிதலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா போதும், எல்லாமே கிளியர் ஆகிடும்.